ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன ஃபஸ்ட் வீடியோவில் தராஸில் எப்படி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் எப்படி பொருட்களை ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். முதலாவது உங்களோட தராஸ் செல்லர் அப்பை வைத்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தராஸ் அப்பை வைத்து ஓப்பன் பண்ணிவிட்டு தராஸ் அப்பை வந்து உங்களுக்கு க்ரோமில் ஓப்பன் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். பிகாஸ் க்ரோம் வந்து ஃபுல் சப்போர்ட் ஆகும். ஸோ அதில் வைத்து உங்களோட பாஸ்வேர்டையும் மெயிலையும் கொடுத்து லொகின் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அந்த செல்லர் அப் விண்டோவில் உங்களோட லெஃப்ட் சைட் பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ட்டுங்கிறத ஐக்கான் நிற்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே வந்து அட் ப்ரொடக்ட்டுங்கிறத வந்து அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா பொருளோட பேரும் கேட்டகரி வைஸ் கேட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டுக்கு. ஸோ வந்து பொருளுக்கு பொருளில் நேம் கொடுக்கும்போது கட்டாயமாக நீங்கள் கீபேட்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. உதாரணமாக நான் ஒரு மெமரி கார்டு தான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ அந்த மெமரி கார்டு வந்து எத்தனை ஜிபி, என்ன பிராண்ட், எத்தனை ஸ்பீடு எல்லாமே வந்து அதில் இன்க்ளூட் பண்ணுங்கள். ஹெட்டிங்கில் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள். கஸ்டமர் சர்ச் பண்ண போகும்போது ஈஸியாக நம்மளோட பொருள் வந்து முன்னுக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால் வந்து கீவேர்ட்ஸ் கட்டாயமாக கொஞ்சம் நல்லா அப்படி கொடுத்துக்கொள்ளுங்க. நான் இதில் வந்து கீவேர்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். நான் நோட் பேடில் சேவ் பண்ணிக்கிறாலே ஈஸியாக கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஓட்டோவாக கேட்டகரி வந்து இன்க்ளூட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பொருளோட பிராண்டு, அடுத்தது அதோட கெப்பாசிட்டி, இப்போ நீங்கள் வேறு என்ன மாச்சும் கொடுத்தீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து மாறும். இதில் வந்து நீங்கள் வேண்டிய மாதிரி கொடுத்துக்கொள்ளும். ஸோ நான் இது வந்து எம்டியாக விட்டுடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ரெண்டு இருக்குது, ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், அடுத்தது லாங் டிஸ்கிரிப்ஷன். வந்து ரெண்டு ஆப்ஷன் நீக்கும். பொருளோட என்ன பொருள் வந்து எடுத்துக்கு யூஸ் ஆகும், என்ன பிராண்டு, என்ன ஸ்பீடு, எத்தனை ஜென்ரேஷன், இப்படி எல்லாமே அதில் இன்க்ளூட் பண்ணிடலும். ஸோ அதில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளும். கஸ்டமர் வந்து ஈஸியாக கொஞ்சம் பார்க்க நீட்டாக மிகுதுனாலே நம்ம புல்லட்ஸ் கொடுத்துக்கொள்ளும். இதில் வந்து ஃபோண்டை மாற்றலும், அடுத்தது நீங்கள் வந்து ஃபோண்டை வந்து இத்தாலிக் மாடலில் கொடுக்கலும், போல்ட் ஆகலும், புல்லட் கொடுக்கலும், கொஞ்சம் புல்லட் கொடுத்தா மீட் பண்ணிக்கொள்கிறேன். சும்மா நான் உதாரணத்துக்கு செய்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஷார்ட் லாங் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலும், அப்படி இல்லாட்டி விடவும் மேலும். அடுத்தது வாட் இஸ் த இன்பாக்ஸ் அப்படின்னா அந்த பார்சல் ஒன்று அனுப்ப போகக்கூட அந்த பார்சலுக்குள்ளே வந்து என்ன இருக்கும். ஸோ அதில் வந்து நான் அனுப்ப போகும்போது அதுக்குள்ளே வந்து மெமரி கார்டு மட்டும்தான் இருக்கும். அந்த பார்சல் ஒரே மெமரி கார்டு மட்டும்தான் இன்க்ளூட் ஆகும். உதாரணம் வேறு என்னமாச்சு நீங்கள் அனுப்ப போகக்கூடாது, அது வேறோடும் வேறு என்ன சரி நீங்கள் வைக்க வேண்டி வரும். உதாரணம் ஒரு டெம்பர்ட், உதாரணம் அனுப்பினா வந்து டெம்பர்டோட ஒரு போச்சும் வைக்க வேண்டி வரும். ஸோ அதனால் வந்து அதில் நம்ம என்ன அனுப்புகிறோமோ அதை வந்து ஃபுல்லாகவே இதில் எழுதிடணும். அடுத்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்க. நம்ம மெமரி கார்டு கொடுத்ததுனால ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கேட்டிருக்காங்கன்னா அதில் வந்து என்ன கெப்பாசிட்டிங்கிறத வந்து நான் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஸோ அதில் வந்து நான் கொடுக்குறேன் வந்து எத்தனை 32 GB நான் அதில் கொடுத்துக்கொள்கிறேன். ஒருத்தர் 33 GB வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃபோட்டோஸ், ஃபோட்டோஸ் வந்து மினிமம் நீங்கள் 5 photos வந்து கொடுக்க பாருங்கள். ஏன்னு சொன்னால் வந்து 5 photos கொடுத்தீங்கன்னு கஸ்டமர் வந்து பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு வெரைட்டியில் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃபோட்டோவை பார்க்கும்போது. ஃபோட்டோ மூலமாக தான் நிறைய ஓர்டர்ஸ் அப்படி கஸ்டமர்ஸ் வந்து தேடி வருவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் கீவேர்ட்ஸ் கட்டாயம் இன்க்ளூட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளையிலும் மெயின் பிக்சர்ஸை வந்து நீங்கள் விரும்பினதை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கலும். ஸோ அடுத்தது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ப்ரைஸ் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு நான் இதில் ரூபாய்ஸ் வந்து 1300 மாதிரி அடிச்சுக்கொள்கிறேன். இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், உதாரணத்துக்கு 1500 அடிச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி செட் பண்ணிடலாம். அதாவது 1500 அடிச்சுட்டு நீங்கள் ஒரு 1200 கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதில் 1200 குறைச்சி கொடுத்துட்டு அதில் என்ன எவ்வளோ காலத்துக்கு உங்களோட ஆஃபர் இருக்கும், ஒரு 1 month இல்லை 2 months இல்லை ஒரு 2 days வந்து நீங்கள் இதில் டேட் மூலமாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஆனால் ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்து ஓகே பண்ணணும். அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரைஸ் வந்து எடுக்காது. அடுத்தது குவான்டிட்டி, குவான்டிட்டியும் கொடுத்துட்டு அது பொருளுக்கு வந்து வரண்டி இருக்குதான்னு சொன்னீங்கன்னா வரண்டி இருந்தால் இருந்துன்னு சொல்லி கொடுங்க, இல்லைன்னு சொன்னால் இல்லைன்னு சொல்லி கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருளுக்கு ஹைட் எல்லாமே வந்து நீ கொடுக்கலும். கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களோட பொருள் வந்து ரிவ்யூவுக்கு போயிடும். உங்களோட ப்ராடக்ட் வந்து பெக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டி செக்கிங் QC பெண்டிங்கில் வந்து இருக்கும். ஸோ உங்களோட ப்ராடக்டை வந்து செக் பண்ணித்தான் அவங்க உங்கள் லைஃபுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. என்ன சரி உங்களோட பொருள் இஷ்யூ பண்ணிங்கன்னா வந்து இஷ்யூன்னு சொன்னால் வந்து உங்களை அப்டேட் ஆகாது, உங்களோட ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இஷ்யூ ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் உங்களோட ப்ராடக்ட் வந்து லைவுக்கும் வந்துடும். லைவுக்கு வந்த அப்புறம் தான் கஸ்டமர்ஸை வந்து டிரெக்டாக ஆர்டர்ஸ் பண்ண இயலும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன சரி உங்களுக்கு டவுட் என்ன சரி இருந்துச்சுன்னா கட்டாயம் கமெண்ட்ஸில் கேளுங்க, ஆன்சர் பண்ண இயலும். அடுத்தது உங்களோட ஃபஸ்ட்டு ஆர்டரை எப்படி உங்களோட ஃபஸ்ட்டு ஆர்டரை வந்து எப்படி பிரிண்ட் அவுட் பண்ணி பெக் பண்ணி அனுப்புறேன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.
சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.